நில்சன் சார் கோலமாக கோயில் அந்த படத்தின் மூலமாக தான் ஒரு சிறந்த இயக்குன்றதை நிரூபிச்சிருந்தார் அந்த படத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் பண்ண படம் தாங்க டாக்டர்ஸ். டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பர்லிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த கேப்பில் விஜய் சார்க்காக கலசல் ஓகே பண்ணிட்டாரு, அடுத்த படம் ஏதோ பண்ணுறாருன்னு சொல்லணும் அனௌன்ஸ் பண்ண வந்ததுலேருந்து எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆனும். அனௌன்ஸ் பண்ணது கொஞ்ச நாளையே படத்தோட பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேற்று விஜய் சார் பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட்டுங்க. ஸோ மாசத்தில் அந்த பீஸ்ட் மோடு அந்த அந்த வேர்டு எடுத்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து செம்ம மாசாக கிளாஸியான போஸ்டர் இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லி ஆனும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் தான் பார்த்திங்க அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸோ அந்த ஸ்டில் எடுத்த மனோஜ் பிரகாஷ் சார் டிஓபி. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சினிமாடாகிராஃபருங்க. நண்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக விஜய் சாரை வேறு லெவலில் காமிக்க போகிறாரு, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஸ்க்ரீனில் நான் அந்த டீசருக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டண்ட்டுங்க, ஸ்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்பரையும் மாஸ்டர் ஃபஸ்ட் டைமாக விஜய் சார் கூட தான் ஜாயின் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைமில் ஜாயின் பண்ண வேண்டியது. ஸோ இதில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஒரு அஞ்சு ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. வேறு லெவலில் பண்ண போகிறாங்கன்றதுல எந்த சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ ஜானி மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாரு. தெலுங்குலேருந்து கூட்டம் வந்திருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான டீம் அந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. விஜய் சாரை எந்த அளவுக்கு இன்னும் மெருகிட்டுருணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபிட்டாக காமிச்சிருக்காங்க. நேற்று 6 மணிக்கு ஒரு போஸ்டர் வந்துச்சு அப்படின்னா 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண வருது. இன்னும் இது ஒன்றும் முடியலை, 12 மணிக்கு இன்னும் ஸ்டில் வருதுன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று திருவிழா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னாங்க சொல்லி ஆனும். ஸோ விஜய் சார் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை வந்து உயர்த்தி கொண்டே போயிட்டுருக்காரு அப்படின்றதுக்கு இந்த படம் மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. எனக்கு இந்த பீஸ்ட் டைட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த போஸ்டர் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க, ஸோ விஜய் சார் எந்தளவுக்கு பிடிக்கும், இந்த போஸ்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.